ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் டேர்ம் டூவில் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரா நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டேர்ம்லேயும் பார்த்துருப்போம், அதோட கண்டினியூஷன் தான் எங்கள் அல்ஜீப்ரா இருக்குது. சரிங்களா, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஸோ பேஸ் பவர் தெரியும்ல உங்களுக்கு, அடிமானம் அடுக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம், எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னா இப்போ ஏ பவர் எம் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அப்போ இது வந்து ஏன்றது வந்து பேஸு, எம்ன்றது வந்து பவர், அதுதான் இல்லைங்களா. இந்த 7 பவர் 2 அப்படின்னா, இந்த 7 அப்படிங்கிறது வந்து பேஸ், அதாவது அடிமானம் அடியில் இருக்கிறது. அடுக்குன்னா வந்து தலை மேலே பவராக இருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து 2ன்றது பவர், இதை வந்து அடுக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 5 பவர் 3னா என்ன அர்த்தம், 5 × 5 × 5 அப்படிங்கிறது தான் 5 பவர் 3னு எழுதியிருப்போம். அதில் அடிமானம் அப்படிங்கிறது வந்து பேஸ்ன்றது 5, அடுக்கு அதாவது பவர் அப்படிங்கிறது வந்து 3. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம வாங்க சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 2 பவர் 6. ஓகேங்களா, அப்போ நாம் 2 பவர் 6னா என்ன பண்ணுவோம், 2 வந்து 6 டைம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா, 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஓகேங்களா, இங்கே 2 × 2 = 4, 4 × 2 = 8. இங்கே 2 × 2 = 4, 4 × 2 = 8. அப்போ 8 × 8 = 64. இதுதான் வந்து இந்த சமுக்குரிய ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், 11 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 11 × 11 = 121, அவ்வளோதான். ஸோ 11 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், 11 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது 5 பவர் 4னா என்ன அர்த்தம், 5 × 5 × 5 × 5னு 5 வந்து 4 டைம்ஸ் நாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 5 = 25, இங்கே 5 × 5 = 25, அப்போ 25 × 25 இட் இஸ் 625. திஸ் இஸ் த ஆன்சர். தென் 9 பவர் 3னா என்ன அர்த்தம், 9 × 9 × 9 அர்த்தம் இல்லைங்களா, 9 × 9 = 81 × 9, அப்போ ஆன்சர் என்னது, 729. தட்ஸ் ஆல், திஸ் இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2, 1 அண்ட் 2 வந்து ஒன் வேர்ட்ஸ் தான். ஸோ நம்ம தேர்ட் சம்லேருந்து பார்க்குறோம். அடுத்து ஃபோர்த் சம், எக்ஸ்பிரஸ் இன் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம். நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னாலே ஒரு பேஸும் பவரும் இருக்கிற மாதிரி நம்ம எழுதுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா. இதுவும் வந்து ஒன் வேர்ட் மாதிரி தான், ஈஸியாக போட்டுடலாம். அப்போது இங்கே என்ன இருக்குது, 5 பவர் 4 இருந்துச்சுன்னா நம்ம 4 டைம்ஸ் வந்து 5 மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா. இது அப்படியே ரிவர்ஸ். இப்போ 4 டைம்ஸ் வந்து 6 இருக்குது அப்படின்னு நம்ம என்ன போட போகிறோம், ஜஸ்ட்டு 6 பவர் 4னு போடுவோம். இதுதான் ஆன்சர். 6ன்றது பேஸு, 4ன்றது பவர். இதுக்கு என்ன அர்த்தம், 6 வந்து 4 டைம்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும், பெருக்கணும்னு அர்த்தம். T × T னா அந்த ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, அதனால் டீயை 1 டைம் போட்டுக்கோங்க. எத்தனை டைம்ஸ் டீ இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ பவரில் 2 போட்டுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இந்த 3rd 4th கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே எல்லாமே சேமாக இருந்துச்சு, பட் இங்கே 5, 7 & 2 இருக்கா, அப்போ 5 எழுதிக்கோங்க × 7 எழுதிக்கோங்க. 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. 7 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1, 2, 3, அப்போ 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, 5 பவர் 2 × 7 பவர் 3, அவ்வளோதான். ஓகேவா, இங்கேயும் அதே மாதிரி 2a 2 இருக்கா, அப்போ 2ம் இருக்குது, ஏவும் இருக்குது. 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2, ஏ எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2. இந்த இடத்துல நீங்கள் 2 விதமாக எழுதலாம். எப்படின்னா 2² × a² எழுதலாம். சரிங்களா, அதே வந்து பவர் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நீங்கள் இதை ரெண்டையும் பெருக்கியும் எழுதலாம். 2 × a 2a² எழுதலாம். சரிங்களா, இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி எழுத முடியும். இங்கே அப்படி எழுத முடியுதுன்னா இங்கே பவர் 2, இங்கே பவர் 3, பட் இங்கே ரெண்டுமே பவர் 2 இருக்கிறதுனால நம்ம 2 × a² எழுத முடியும். ஓகேவா, இந்த இடத்துல எப்படி எழுதலாம், 2 × a² அப்படின்னு எழுத முடியும். அதனால 2a² எழுதினாலும் ஓகே, இப்படி எழுதினாலும் ஓகே. சரிங்களா, ஓகே. ஃபோர்த் சம் பார்க்கலாம். 5th சம், எக்ஸ்பிரஸ் த நம்பர்ஸ் யூஸிங் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம். கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் எழுதணுமா. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, எல் டிவிஷன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எல் டிவிஷன் போடுவோம். சின்ன நம்பர்லேருந்து தான் ஆரம்பிப்போம். அப்போ நம்ம 2லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே என்ன வரும், 2 and then 5 1 6, தென் 2 போட்டால் இங்கே 1 2
இல்லைங்களா. அடுத்து டூவால் போட்டால் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் ஃபோர் டூ ஜார் எயிட். அடுத்து டூவால் போட்டால் தேர்ட்டி டூ, தென் அகைன் டூனா சிக்ஸ்டீன், டூனா எயிட், டூ ஃபோர் டூ வந்துருச்சா. அவ்வளோதான், இதான் எல்டிஷன் போட்டாச்சு. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டைம்ஸ் இருக்குது. நம்ம டைரெக்டாகவே டூ பவர் நைன்னு போட்டுடலாம், இருந்தாலும் நம்ம ஒரு தரம் எழுதுவோமே. ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எப்படி எழுதுகிறோம், டூ இன்ட்டு 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 டூ கரெக்டாக நைன் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன். அப்போ நம்ம இது எப்படி எழுதுகிறோம், டூ பவர் நைன் எழுதுகிறோம். இதுதான் வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம், பேஸ் வந்து டூ பவர் வந்து நைன். ஓகேங்களா. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ. ஓகேங்களா. ஸோ இதுக்கும் இங்கே பாருங்கள், த்ரீ ஃபார்ட்டி த்ரீயை எல் டிவிஷனில் போடலாமா, இது நம்ம செவனால் தான் போடணும், நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். வேறு எதுலேயுமே இது வராது, த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்லாம் வராது. செவனால் போட்டோம்னா இங்கே ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட்டு, தென் அகைன் நயன், தென் மறுபடியும் செவன் வரும். சரிங்களா. அப்போது இந்த த்ரீ ஃபார்ட்டி த்ரீயை எப்படி எழுத முடியும்னா, த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு செவன். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், செவன் பவர் த்ரீன்னு எழுதுவோம். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த சம்முக்குரிய ஆன்சர், த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு செவன் பவர் த்ரீ. ஓகேங்களா. ஓகே, அடுத்து தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செவன் டுவெண்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் செவன் டுவெண்ட்டி நைன். ஓகேங்களா. இதுக்கும் நாம் அதே எல்டிவிஷன் தான் போடுறோம், செவன் டுவெண்ட்டி நைன். ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை வந்து நைன் ப்ளஸ் டூ லெவன் ப்ளஸ் த்ரீ, அப்போ த்ரீயால் போட முடியும். ஓகேவா. இங்கே டூ, இங்கே ஒன் ஃபோர் த்ரீ, எஸ் மறுபடியும் த்ரீயால் போட்டோம்னா எயிட்டி ஒன், தென் அகைன் த்ரீ டுவெண்ட்டி செவன் த்ரீ நைன் த்ரீ. இதோட முடிச்சுக்கலாம். அப்போ எத்தனை டைம்ஸ் வருது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுங்களா. அப்போது செவன் டுவெண்ட்டி நைன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ. அப்போ எத்தனை டைம்ஸ் வந்துச்சு, த்ரீ பவர் சிக்ஸ். இதுதான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம். சரிங்களா, செவன் டுவெண்ட்டி நைன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் சிக்ஸ். இதில் என்ன ஒரு சம் என்ன இருக்குது, த்ரீ ஒன் டூ ஃபைவ், த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ். சரிங்களா. இதை நாம் எல் டிவிஷன் போடுவோம், த்ரீ ஒன் டூ ஃபைவ், ஃபைவ் டேபிள்னு தெரியுது. அப்போ சிக்ஸ் டூ ஃபைவ், தென் அகைன் ஃபைவ்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ், இங்கே டுவெண்ட்டி ஃபைவ், இங்கே ஃபைவ். அப்போ எத்தனை டைம்ஸ் வந்து, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்களா. அப்போ த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எத்தனை டைம் எழுதலாம், ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ்ல எழுதலாம். அப்போ நம்ம அதை எப்படி எழுதுவோம், ஃபைவ் பவர் ஃபைவ்னு எழுதுவோம். சரிங்களா, அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த சம். அவ்வளோதான், இதில் ஃபோர் சம்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த கிரேட்டர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல பெரிய நம்பர் ஃபைன் பண்ணணுமா. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து சிக்ஸ் பவர் த்ரீ ஆர் த்ரீ பவர் சிக்ஸ். நம்ம ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு விச் ஒன் இஸ் கிரேட்டர்னு ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ சிக்ஸ் பவர் த்ரீனா என்ன அர்த்தம், சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸுங்களா, தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன். அடுத்தது த்ரீ பவர் சிக்ஸ்னால் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இல்லைங்களா. அப்போது டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன், டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் என்ன வரும்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன்னு வரும் இல்லைங்களா. த்ரீ பவர் சிக்ஸ்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன், டுவெண்ட்டி நைன். ஓகேங்களா. இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க விச் ஒன் இஸ் கிரேட்டர்னு இல்லையா. அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் இஸ் ஸ்மாலர் தென் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் இல்லைங்களா. அப்போ தேர் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட் சிக்ஸ் பவர் த்ரீ இஸ் லெஸ் தென் த்ரீ பவர் சிக்ஸ். ஓகேவா. ஸோ த கிரேட்டர் நம்பர் இஸ் விச் ஒன், த்ரீ பவர் சிக்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே, இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள், ஃபைவ் பவர் த்ரீ ஆர் த்ரீ பவர் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைவ் பவர் த்ரீனா என்னது, ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்ங்களா. ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைங்களா. இப்போது த்ரீ பவர் ஃபைவ்னால் த்ரீ இன்ட்டு
3 into 3 into 3 into 3 அப்போ 3 3 சார் 9 இங்கே ஒரு 9 9 9 சார் 81 81 இன்ட்டு 3 81 இன்ட்டு 3னா 243 இல்லைங்களா அப்போ தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு விச் ஒன் இஸ் கிரேட்டர்னு 125 விட 243 தான் கேட்டர் இல்லைங்களா அப்போது 5 power 3 இஸ் லெஸ் தென் 3 power 5 இல்லையா அப்போ தேர் ஃபோர் த கிரேட்டர் நம்பர் 3 power 5 ஓகேங்களா திஸ் இஸ் த ஆன்சர் ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் சம் ஸோ தேர்ட் சம் 2 power 8 or 8 power 2 இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் 2 power 8னா என்ன பண்ணுவோம் 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 2 சரிங்களா அப்போ இங்கே பாருங்கள் 2 2 2 2னா இங்கே என்ன வரும் 4 into 4 into 4 into 4 4 4 16 16 into 16 256 இல்லைங்களா இதே வந்து 8 square னா வெரி சிம்பிள் 8 into 8 64 இல்லையா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு விச் ஒன் இஸ் கிரேட்டர்னு 256 கிரேட்டர் தென் 64 இல்லைங்களா அப்போ 2 power 8 இஸ் கிரேட்டர் தென் 8 square தேர்ஃபோர் த கிரேட்டர் நம்பர் இஸ் விச் ஒன் 2 power 8 இல்லைங்களா திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சிம்பிளிஃபை ஸோ 7th ஃபர்ஸ்ட் ஒன் 7 square into 3 power 4னு கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபை த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க சுருக்குக சரிங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஆன்சர் தான் ஃபைன் பண்ணுறோம் 7 square into 3 power 4னா 7 into 7 into 3 into 3 into 3 into 3 இல்லைங்களா 7 7 are 49 இங்கே 3 3 are 9 9 9 are 81 இதை நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் பண்ணணும் இல்லைங்களா அப்போ என்ன வரும் 9 3 9 6 9 இது வந்து 2 digitலேயே ஷார்ட்டாக போடுறது ஏன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோங்க 2 digit மல்டிப்ளிகேஷனை எப்படி 1 step போடுறது அப்படின்னு அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 3969 அப்போ 7 square into 3 power 4 இஸ் ஈக்குவல் டு 3969 ஓகேங்களா அவ்வளோதான் திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் இன்னும் செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க 3 square into 2 power 4 3 power 2 into 2 power 4 ஓகேங்களா அப்போது இது நம்ம என்ன பண்ணுவோம் 3 square 3 into 3 2 power 4 2 into 2 into 2 into 2 இங்கே 9 இங்கே 2 2 are 4 4 4 are 16 இல்லைங்களா 16 into 9னா உங்களுக்கு என்ன வரும் 144 திஸ் இஸ் த ஆன்சர் அப்போ 3 square into 2 power 4 இஸ் ஈக்குவல் டு 144 இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் ஓகேங்களா இதில் இன்னும் ஒரு சம் இருக்குது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 square into 10 power 4 ஓகேங்களா 5 square into 10 power 4 ஓகேங்களா அப்போ 5 square into 10 power 4னா 5 into 5 இங்கே 10 into 10 into 10 into 10ங்களா அப்போ இங்கே 25 இங்கே என்ன வரும் 10,000 வரும் அப்போ தேர்ஃபோர் இங்கே 4 0 சேர்த்திங்கன்னா 2,50,000 இஸ் த ஆன்சர் திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் இல்லைங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம் -4 square ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் -4 into -4 -into- ப்ளஸ் ஆகிடும் 4 4 are 16 அவ்வளோதான் ஆன்சர் என்னது -4 square is equal to 16 திஸ் இஸ் த ஆன்சர் தட்ஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள் ஓகேங்களா செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க -3 into -2 power 3 கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள் இந்த சம்மை செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க -3 into -2 power 3 இல்லைங்களா இங்கே பாருங்கள் இதில்
மைனஸ் த்ரீ அப்படியே இருக்கட்டும். டூ பவர் த்ரீனா என்ன அர்த்தம்? மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூங்களா இல்லையா? அப்படின்னா மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஓகேவா? டூ டூ ஜார் ஃபோர், ஃபோர் டூ ஜார் எயிட்டு. அப்போ பாருங்கள், மைனஸ் த்ரீ மைனஸ் எயிட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எயிட் த்ரீ ஜார் டுவெண்ட்டி ஃபோர். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு த்ரீ இருக்குது நெகட்டிவு, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் டோட்டலாக ஃபோர்னும் போது பாசிட்டிவ் ஆகிடுது, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மைனஸ் டூ பவர் த்ரீ இன்ட்டு மைனஸ் டென் பவர் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இங்கே பாருங்கள், மைனஸ் டூ பவர் த்ரீனா என்ன அர்த்தம்? மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ. ஓகேவா? அடுத்தது மைனஸ் டென் பவர் த்ரீனா மைனஸ் டென் இன்ட்டு மைனஸ் டென் இன்ட்டு மைனஸ் டென். ஓகேவா? இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இங்கே உங்களுக்கு மைனஸ் எயிட்னு கிடைக்கும். இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே மைனஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு டென் தௌசண்ட்னு கிடைக்கும், சரியா? இப்போது இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எயிட் இன்ட்டு தௌசண்ட் எயிட் தௌசண்ட். மொத்தத்தில் யூ காட் த பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? அவ்வளோதான், இதுதான் வந்து ஃபைண்ட் த வேல்யூ. நெகட்டிவ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம ஈஸியாக வந்து சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸில் என்ன ஒரு ரிமைனிங் த்ரீ டு ஃபோர் சம்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க இந்த டூ பாயிண்ட் மெஷர்மெண்ட் எக்ஸசைஸ் சம்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அல்ஜிப்ரான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே, ஏன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் ஃபுல்லாகவே இந்த பேசிக் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் டேர்ம்லேயும் சரி, எயித்து நைன்த்து டென்த்து எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கிளாஸ் ஒர்க்கில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்மளோட களிப்பூட்டும் கண்டென்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.